ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது ஆல் டெக்னிக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இதே மாதிரி சூப்பரான ஒரு சோலார் பவர் டார்ச் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போட சொல்லி முத்துக்குமார் அப்படிங்கிறது தான் கேட்டுக்கிட்டே இருந்தார். எல்லா வீடியோட கமெண்ட்லையுமே சோலார் பவர் டார்ச் போடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். அவருக்காக தான் அதை மெனக்கிட்டு பண்ணியிருக்கேன். இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், ஏன்னா சோலார் பேனல் லைட் இல்லாமல் என்கிட்ட பெருசு தான் இருந்துச்சு. பெருசாக இருந்ததுனால கொஞ்சம் டிசைன் வேறு மாதிரி இருக்கும். இதில் இதோட கனெக்ஷன் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. பேட்டரியோட சார்ஜிங்க்கு சோலார் பேனல் மட்டும் இல்லை, இதை நம்ம மொபைல் சார்ஜரை வச்சும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தா மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் இருக்குது, இதை வச்சு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இது எப்படி சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நான் காட்டியிருந்தேன். இல்லை ஃபஸ்ட்டு மொபைல் சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணால் நம்ம வேறு ஒன்றும் இல்லை, அந்த பின் அதில் இன்செர்ட் பண்ணாலே போதும், நமக்கு சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இல்லை பின்ன இன்செர்ட் பண்ணாமல் அது சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்காக இல்லை ஒரு ரெட் கலர் லைட் எரியும். இந்த பேட்டரி சார்ஜ் ஆகிற வரைக்கும் இந்த ரெட் கலர் லைட் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். பேட்டரி ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே ப்ளூ கலர் லைட் ஒன்று இருக்குது, அது இண்டிகேட் ஆகும். அது இண்டிகேட் ஆச்சுன்னா பேட்டரி ஃபுல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், அது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் சோலார் பவர் செக் பண்ணி பார்த்துருவோம். சோலார் பவர் நான் வெளியில் கேட்க வெளியில் மழை பெஞ்சு இருக்குது, இப்போ கொண்டு போக முடியாது, அதனால் அந்த லைட்டை வச்சு நான் காட்டுறேன். இந்த லைட்டை பார்த்தீங்கன்னா சோலார் பவர்ட்டை கொண்டு போனதுமே பேட்டரி சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ரெட் கலர் லைட் பிளிங்க் ஆகுது, இப்போ பார்த்தாலும் சரி இப்போ பேட்டரி சார்ஜ் ஆகிக்கிட்டு இருக்கு. லைட் அங்கே எடுத்துட்டோம்னா அது ஆஃப் ஆயிருது, லைட் அதுக்கு நேராக வச்சிட்டோம்னா சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. இன்டர்வலில் இந்த லைட்டை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் இதை எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 5 வோல்ட் சோலார் பேனல் ஒன்று வேணும், என்கிட்ட கொஞ்சம் பெருசு தான் இருந்துச்சு, இதை நான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைட்டு, லைட் உங்களுக்கு எந்த மாதிரி லைட் தேவையோ அந்த மாதிரி லைட் எடுத்துக்கலாம். எல்இடி எடுத்துகிட்டு கொஞ்சம் பவர் சேவ் ஆகும், அதனால் எல்இடியிலே எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் சார்ஜிங் மாடல் ஒன்று வேணும், இது நம்ம ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம், அந்த வீடியோ நான் ஐகாலில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணா செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி, உங்களுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி வேணுமோ அதுக்கேற்ற பேட்டரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் ரெண்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் போர்டோட வயர் கனெக்ஷன் பார்த்தாலும் அந்த ப்ளஸ் மைனஸ் இந்த ரெண்டுலேயுமே சோலார் பேனலோட வயர் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பின்னில் பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜரில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், ரெண்டு வழியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி நம்ம கனெக்ட் பண்ணுறது பார்த்துருவோம். இதில் கீழே பார்த்தீங்கன்னா B-B+ன்னு கொடுத்துருக்காங்க, இதில் நம்ம பேட்டரியோட ப்ளஸ் மைனஸையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் அது பக்கத்தில் OUT+ OUT- கொடுத்துருக்காங்க, அதாவது பவர் வெளியில் போகிறது. இதுதான் நம்ம எல்இடி கனெக்ட் பண்ணணும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக பார்த்தே கனெக்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இதில் ரெண்டு எல்இடி கொடுத்துருக்காங்க, இது நம்ம இண்டிகேட் ஆகிறதுக்காக நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஓகே, இப்போ வயரை கனெக்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோலார் பேனலேருந்து அந்த ரெண்டு பாயிண்ட் இருந்துச்சு, அதில் ஃபுல்லாக வயரை கனெக்ட் பண்ணிடலாம். ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக பார்த்துக்கணும், எல்லாமே ப்ளஸ் மைனஸ் பார்த்து தான் கொடுக்கணும். டிசினாலே ப்ளஸ் மைனஸ் பார்த்து தான் கொடுக்கணும், அதை நம்ம கரெக்டாக அதில் வச்சு சால்டிங் பண்ணிக்கிறலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எல்இடி கனெக்ட் பண்ணிடலாம். எல்இடி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவுட்டில் நம்ம ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே வச்சாச்சு. இல்லை எல்இடி பார்த்தீங்கன்னா ரெண்டு மைனஸ் வரும், அதாவது அது ரெண்டு ஸ்டெப்பில் எரியுது மாதிரி இருந்துச்சு, அதனால் அதை ரெண்டு பேருமே எடுத்து இல்லை சால்டிங் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி கனெக்ட் பண்ணிடலாம். பேட்டரியோட ப்ளஸ்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம மைனஸ் இதில் கனெக்ட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா லைட் எரிய ஆரம்பிச்சிடும். இல்லை நம்ம டேரெக்டாக கனெக்ட் பண்ணிருக்கனா லைட் எரியுது, அதனால் இந்த சுவிட்ச் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறலாம். இந்த சுவிட்சை பார்த்தீங்கன்னா லைட்டுக்கு போகிற பாசிட்டிவ், அதாவது ப்ளஸில் நடுவில் கட் பண்ணி நடுவில் அந்த சுவிட்சை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சுவிட்சை கனெக்ட் பண்ணி அதே சால்டிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மைனஸை பேட்டரியோட மைனஸ் இதில் கனெக்ட் பண்ணோம்னா லைட் எரியாது, அந்த சுவிட்சை அழுத்தினா மட்டும் லைட் எரியும். ஓகே, அவ்வளோதான், வயர் கனெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு ரொம்ப சிம்பிளாக தான் இருந்திருக்கும். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப சிம்பிள் தான், அந்த இடத்துல அதை அப்படியே ஃபிட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இதை நம்ம சுவிட்சை அழுத்தி பார்ப்போம், லைட் எரியுது. ஆனால் சுவிட்சை அழுத்தினா லைட் எரியுது. இதை இப்போ ஃபுல்லாகவே அந்த சோலார் பேனலில் அசம்பிள் பண்ணிடலாம். ஓகே, இப்போ எல்லா ஒர்க்கும் முடிச்சு ஃபைனலாக நமக்கு சூப்பரான சோலார் பவர் லைட்டு ரெடி ஆயிடுச்சு. இது சூப்பரான லைட்டான்னு தெரியல, ஆனால் சோலார் பவர் லைட்டு ரெடி ஆயிடுச்சு. இது லுக் வைஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது, சோலார் பேனல் லைட்டு ரெண்டுமே கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இப்படி இருக்குது. ஓகே, இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த லைட்டை போட்டதுனால லுக்கேஸ் கொஞ்சம் சரியில்லை, அப்படினால இதோட பவர் நல்லாவே இருக்குது. 5 வோல்ட்லேயே பார்த்தீங்கன்னா இதோட பவர் சூப்பராகவே இருக்குது, ரொம்ப லாங் வரைக்கும் இருக்குது, இதோட பவர் நல்லாயிருக்கு பெரிய லைட் போட்டதுனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்.